சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நட்சத்திர ஜோடி. அதாவது பொங்கல் கொண்டாட்டம் வந்து ரொம்ப ஜாலியா கலர்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ரெண்டு சூப்பரான கெஸ்ட் தான் நம்ம கூட இருக்காங்க. அதாவது அனிதா, என்னமோ தெரியலமா, இன்னைக்கு காலையில இருந்தே நான் ரொம்ப கம்பீரமா நான் ஃபீல் பண்றேன். உனக்குமாடா, எனக்கு பிராண்டா இருக்கு. அதாவது இவங்களை பார்த்தாண்டில இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாலே இந்த கம்பீரம் வந்து எல்லாருக்குமே வந்துடும். அதுல குறிப்பா இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, நாட்டாமையா நீதியை சொன்னவரு, நட்புக்காக நின்னவரு, வேடனா வென்றவரு, சினிமாவில மட்டுமே நடிக்க தெரிஞ்ச இவரு, என்றுமே ஆனாலும்மா. அதாவது கம்பீரத்தின் முகவரினா அது இவர் தான். எஸ், அவர் மட்டும் இல்ல, இன்னொரு கம்பீரமான பெண்மணியும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா, ஜென்ரலா வந்து இல்லத்தரசிகளா இருக்கவங்களே உட்கார நேரம் இல்ல, நிக்க நேரம் இல்ல, வேலை வேலை ஒரே வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டையும் பாத்துக்கிட்டு, சினிமாவையும் பாத்துக்கிட்டு, டெலிவிஷனையும் பாத்துக்கிட்டு, டைரக்ஷனும் பாத்துக்கிட்டு, ப்ரொடக்ஷனும் பாத்துக்கிட்டு, ஆக்டிங்கும் பாத்துட்டு, அப்பப்போ என்னால சொல்றதுக்குள்ளே மூச்சு வாங்குது. இவ்வளவு வேலைகளும் ஒரு லேடியால செய்ய முடியுது அப்படின்னு நினைக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு லேடி இல்ல அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம், எல்லா லேடிஸ்க்கும் வந்து ஒரு நாளைக்கு 24 hours, நான் இவங்களுக்கு வந்து ஒரு 84 hours அப்படினு சொல்லலாம். அனிதா, ஒரு டவுட், என்ன டவுட் அப்படினு பார்த்தா, இந்த சிங்கப்பெண்ணே பாடல் இருக்குல, அது வந்து இவங்களை பார்த்ததுக்கு தான் எழுதவே தோணி இருக்கும் போல இருக்குது. இருக்கலாம் தான் நானும் நினைக்கிறேன். இருக்க முடியலமா? எஸ். சோ லெட்ஸ் வெல்கம் சரத் குமார் சார் அண்ட் ராதிகா சரத் குமார் மேம். மேம் அண்ட் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. அதாவது மத்த ஹீரோயின் ஹீரோயின் சேர்ந்து நடிச்சா அது கெமிஸ்ட்ரி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா அது ஹிஸ்டரி. ஐயோ, வந்தோட ஒரு பயாலஜி கிளாஸ் இல்ல மேம், ஒரு 10 நிமிஷம் நடி யோசிச்சேன், அப்படியே டெலிவர் பண்ணலாம்னு பண்ணிட்டேன். சோ மேம், நீங்க வந்து ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. அண்ட் சார், ஃபர்ஸ்ட் டைம் எங்க நிகழ்ச்சிக்கு வர்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இது கனவா இல்லை நினைவா? நல்லா ஃபீல் பண்றேன். அண்ட் எப்படி மேம், ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வெள்ளித்திரையில் வரீங்க. ஸோ எப்படி இருந்ததா அந்த அனுபவம்? ஒரு நல்ல படத்தில் நடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நாங்கள் அதுக்கான ஒரு பெரிய முயற்சி எதுவும் எடுக்கலை. அந்த வகையில் தனா வந்து இந்த கதையை சொல்லி, அதுவும் மணிரத்னம் சார் ரெண்டு பேரும் கோரைட் பண்ணி இந்த கதையை சொன்னோன்னே, ஃபர்ஸ்ட் அவர் தான் கதை கேட்டார், எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், ரைட், நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் வி அக்ரி டு டூ. பட் அவர் கூட நடித்த அனுபவம்னு சொன்னேன்னா, வீட்டில் நிறையா பேசுவார் என்கிட்ட, ஷூட்டிங் வந்தால் பேசவே மாட்டார். மேம், ஆக்சுவலி அதை பற்றி தான் நாங்கள் கேட்குறோம்னு நினச்சோம். அதாவது சார் நடிக்கும்போது, அவர் படங்களை பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் சொல்வீங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் படத்தை பார்க்கும்போது சார் ஏதாவது கமெண்ட் சொல்வார். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடிக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்கும்? நடிக்கும் போது ஏதாவது கரெக்ஷன்லாம் சொல்லிப்பீங்களா, கமெண்ட் பண்ணிப்பீங்களா? இல்லை, அப்படி சொன்னால் வானம் கொட்டட்டும்ல, ஏன்னா அதுல எல்லாமே விக்ரம் பிரபு எனக்கு நல்ல பழக்கம், ஐஸ்வர்யா ராஜேஷ் இஸ் வெரி ஸ்வீட், அப்புறம் மெடோனா, அப்புறம் சாந்தனு, இந்த மாதிரி நிறைய பேர் நாங்க இருந்தோம். அண்ட் கேமராமேன் வாஸ் பிரீதா, எல்லாமே தெரிஞ்சவங்கனால கொஞ்சம் நல்லா இருந்தது. சோ அவங்களோட தான் நான் ஜாஸ்தி பேசிட்டு இருப்பேன். ஓ, அந்த கிட்ட போய் வீட்ல பேசிக்கலாம். அண்ட் சாருக்கும் நமக்கு நிறைய தொடர்பு இருக்கு அப்படினு சொல்லலாம். சாருடைய படங்கள் பேர்லாம் பாறேன், சூரியன், சூரிய வம்சம், ஆதித்யன். சோ அந்த ஒரு பாண்டிங், வீட்டு பேரும் சூரியன்தான். வீட்டு பேரும் சூரியன்தான். சார், நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சொந்தக்காரர் மாதிரி சார். அண்ட் என்னோட முக்கிய கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு கீழ இங்க ஏங்கிட்டு இருக்க எல்லாரும் சொந்தக்காரங்க தானே? அதாவது வீட்டில் உட்காந்துருந்தோம்னா, ஈவினிங் வந்து வேலையெல்லாம் முடிச்சு வந்து உட்காந்து ஒரு டிவி பார்த்துட்டு நிம்மதியாக இருந்தோம்னாலே, இவங்க வராங்கன்றது அந்த வர அந்த ஃபுட் ஸ்டெப்லே என்ன மூடில் வராங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்னா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது அந்த ஸ்டெப்லே ரொம்ப ஸ்லோவாக டக் டக்குன்னு ரொம்ப டயர்டாக வராங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டாக்கு பட்டாக்குன்னு வந்தாங்கன்னா யாரையோ திட்டிட்டு அந்த மூடை ஏன்ட்ட காட்டலான்னு வராங்களா, இல்லாட்டி என்னால் எதுவும் பிரச்சனையா என்னன்னு வராந்திரு வந்தாலும் நேராக இங்கே உட்காந்து இப்படி டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா, இப்படியே பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ நான் யோசனை பண்ணி என்ன ஆயிடுச்சு, என்ன உடனே நான் வந்து ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி, என்னப்பா எதுவும் ப்ராப்ளமாங்க, எதுவும் ப்ராப்ளம், ப்ரொடக்ஷன் ப்ராப்ளமா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமா, ஏன் ஒரு மாதிரியாக வராங்க, நான் கேட்க வேண்டிய நிலைமையை உருவாக்குறாங்க
அதனால எப்படின்றத என்னால் விவரிக்க முடியல. அதான் என் நிலைமை. அந்த நடக்கிற பிஜிஎம் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. வாணியா ராணியா, வாணியா ராணியான்ட்டு. சூப்பர் மேம். மேம், ஆனா எனக்கு ஜென்ரலாவே ஒரு டவுட் இருக்கு மேம். அதாவது சீரியல்ல, அது குறிப்பா உங்க சீரியல் நடிக்கிறவங்க எல்லாருமே சொல்லும் போது, ஐயோ மேம் வந்து அப்படியே ஒரு சிங்க வர மாதிரி இருக்கும், எங்களா பயமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும். சீரியஸா எங்க ஷோக்கு வந்திருக்க எல்லாருமே கூட ராதிகா மேம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது, அப்ப மேம் வந்தாலும் அப்படியே நாங்களும் அப்படியே பயந்துருவோம், அப்படி இருக்கும் மேம் வரும்போது செட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலா நீங்க எப்படி மேம் வீட்டுல எல்லாம் எப்படி நீங்க? அவரே கேளுங்க சார், சொல்லுங்க சார். மீண்டும் உங்களை வீட்டுல பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லிட்டேன்ல, பேசிக் இதுதான். பட் ஷீஸ் காட் அவர் ஓன் பிரின்சிபல் மூட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு வேலையை வந்து அவங்க வந்து ஐ டோன்ட் கேரி த ஒர்க் டு த ஹவுஸ் அப்படின்னா, ஒரு வேலையை வேலை பழுவையோ அங்கே இருக்கிற ஒரு சுச்சுவேஷனையோ நான் வீட்டுக்கே கொண்டு வர மாட்டேன். வந்த பிறகு நான் வந்து அதை மறந்துடுவேன், அண்ட் நெக்ஸ்ட் டே தான் அதை அட்டன் டு தட் ப்ராப்ளம். ஆனால் இவங்க அந்த ப்ராப்ளத்தோடய வருவாங்க, அந்த ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்படி இருப்பாங்க. பேசிக்லி ஷீ இஸ் ஆன் டு தேட் அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு ஃபினிஷ் இட்ன்ற ஒரு ஒரு டெடிக்கேஷன் இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் சிரிச்சிட்ருக்கும் தான் நினைப்பேன். ஆனால் அப்படின்னு சொன்னால் நான் உண்மையிலே சிரிச்சிட்ருப்பேன்னா டவுட்டு தான். யார் நீங்கள்? அதனால சொல்லிடுறேன், நான் மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருப்பீங்கள. நான் வந்து ஒரு பேசிக்கலி நான் வந்து விட்டி பர்சன் தான். ஆனால் அது இவங்ககிட்ட அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வர மூட்லே வந்து நம்ம எது சிரித்து பேசலான்னு நினச்சாலே அந்த மூடு வாக்கிங்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபுட் ஸ்டெப்லே தெரிஞ்சிடும். அங்கே கீழே வந்து டோர் அடிக்கிற சவுண்டு வந்து கேட்குற அளவுக்கு வந்துடுச்சுன்னா அது வேறு மாதிரி. இதெல்லாமே கண் பிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது நான் இட்ஸ் பெட்டர் டு கீப் குவைட்டுன்னு உட்காந்துருப்பேன். ஆனால் பேசிக்லி வி ஆர் ஐ வுட் சே ஒரு லவ்விங் கப்பல், வி கிவ் அண்ட் டேக், அதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த மூட்ஸுன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஐ எம் வெரி சாஃப்ட், ரொம்ப பாமானவன். என்ன பத்தி? ஐயோ சார் சார் வந்தா அப்படியே செட்டில் எல்லாம் போனாலே கலகலப்பா இருக்கணும். உடம்பு பார்த்தாலும் பயப்படுவாங்க, அடிச்சுடுவாரோ, இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. காமெடியா இருப்பாரு, சிரிச்சு பேசுவாரு, எல்லாத்தையும் பேசுவாரு. இவங்க ஆனா புக் எடுத்து படிப்பாங்க, போனை பார்த்துருப்பாங்க. அது என்ன தான் டிஸ்கஸ் பண்ணாலும் இங்கே தான் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு இதை பார்த்தாலே கோவம் வரும், பட் கோவத்தை வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்தினா பிரச்சனை வரும், இந்த பிரச்சனையை நான் தாங்கிக்க முடியாது, இப்படியே சொல்லிட்டு போகலாம். இந்த டி என் கூட நடிக்கிறவங்க எல்லாம் இந்த ஷோல வந்து சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் ஃப்ராடுங்க. அவங்க சும்மானாலும் நீங்க வந்தாலே பயம். நான் கேட்டேன் அவங்கள, நான் என்ன பண்ண உங்களை, நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருப்பேன், டைலாக்னா எனக்கு, ஆனா நடிக்கிற இடத்துல கரெக்டா நடிக்கணும். இந்த நடிக்கிற டைம்ல இந்த போன் பேசிக்கிட்டு அந்த அடுத்த டெக்னீஷியன்ஸை மதிக்காம இருக்கிறது ஐ டோன்ட் லைக். அது பேசிக்காவே ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல். சரத் சார், அதாவது ஒரு வேலையை பண்ணுறதுங்கிறதே பெரிய விஷயம். சார் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸில் இருக்காங்க, ஆக்டிங்கில் இருக்காங்க, அண்ட் எல்லாத்தையோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடி, அந்த ஃபிட்னஸ். பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஸ் சும்மா சூப்பராக இருக்காங்க. ஸோ சார் இப்படி வீட்டில் எப்படி அவங்கள நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஹை மெயின்டெனன்ஸ். சார் வந்து ரொம்ப இஸ் வெரி வெரி டிசிப்ளின்ட். அவர் என்ன நினைச்சாரோ அது நடக்கணும், அதுதான். அதுலேருந்து அப்படி இக்கட்னா கூட அப்படி மாறக்கூடாது. அவருக்கு அவர் எழுத்தாக இருக்கட்டும், அவர் ஏதாவது அறிக்கை விடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி யார்கிட்ட பேசுறது இருக்கட்டும், நானாக கொஞ்சம் ஜாலியாக அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் ஜாலியாக பேசுவேன். அவர் வந்து அப்படி யோசிச்சு கரெக்டாக அவங்கெல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது. அவர் ரொம்ப ஒரு பிரின்சிபல்டாக இருப்பார். பட் பயங்கர டிசிப்ளின் அண்ட் பர்சிவரன்ஸ். விடாமுயற்சிங்கிறது அவர்கிட்ட தான் கதை. நாட்டாமை திரைப்படம் கடந்த வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே மறக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம்? திரைப்பட வாழ்க்கையில் நாட்டாமை வந்து மிகப்பெரிய ஒரு படம். அதே மாதிரி தான் சூரியவம்சம். அதே மாதிரி நட்புக்காக நிறைய படம் இருக்குது. ஏன்னா என்னை வந்து உருவாக்கிய இயக்குநர்கள் பலர் இருக்காங்க, சேரன் பாண்டியன் சொல்லலாம். ஸோ நிறைய படம். அந்த நாட்டாமை வந்து மக்கள்கிட்ட ஒரு பேர் இல்லை, அந்த படத்துடைய கேரக்டர் நாட்டாமைன்றதான். டக்குன்னு தமிழகத்தில் கேட்டால் நாட்டாமைன்னா சரத்குமார். ஆமாம். அப்படி இந்த யார் நாட்டை பற்றி நாட்டாமையை பற்றி பேசினாலும், உண்மையான நாட்டாமையை பற்றி பேசினாலும், நாட்டாமைனா சரத்குமார், கேப்டன்னா விஜயகாந்த். இந்த மாதிரி ஒரு பெயர் அது அமைஞ்சு போச்சு. அந்த படம் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் மூவியாக இருந்தது மட்டுமில்லை, அதுவும் வந்து இப்போ வானம் கொட்டட்டு மாதிரி நிறைய ஃபேமிலி ஓரியன்ட் கருத்துக்களை சொல்லி இமோஷன்ஸ் வெதர். அந்த படம் வந்து இட் இஸ் ரீச்சிங் த மாஸ், மக்களுக்கு தேவையான ஒரு படமாக திரைப்படமாக அது அமைஞ்சு போச்சு. அண்ட் இப்போ கூட யாராச்சும் வந்து ஜட்மெண்ட் பண்ணுவது இவர் பெரிய நாட்டாமர் சத்துக்குமார் அப்படி தான் நாங்கள்லாம் திட்டுவோம். அண்ட் மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம், நாட்டாமர் திரைப்படத்தில் நீங்கள் ரொம்ப ரசித்த ஒரு காட்சி, கவுண்டமணி சுந்தர் சார் கூட நிறைய காட்சி நடிச்சிருக்காங்க.
ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சதுனா நீங்கள் எது சொல்லுவீங்க? எனக்கு வந்து அதில் சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது குறிப்பாக கொட்டப்பாக்கு சாங், அவரும் குஷ்பும் ஆடுவாங்க, எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் போத் ஆஃப் தெம் வெரி நைஸ் இன் தட் சாங். அண்ட் மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம், அதில் வந்து குறிப்பாக கவுண்டமணி செந்தில் சாரோட காமெடி இருக்கும். ஐயோ சூப்பர் காமெடி, சூப்பர். நாங்கள் இன்றைக்கும் இவர் வந்து ஏதாவது ரொம்ப டென்ஷன், அவர் என்னை பற்றி சொல்கிறாருல்ல, அவர் டென்ஷனாக வந்தார்னா நைட்டு உட்காந்து உங்கள் ஆதித்யா சேனலை போட்டு இருக்கிற எல்லா காமெடியும் உட்காந்து பார்த்துக்கிட்டு, ஸோ அப்போ இதெல்லாம் வரும், வந்து அவர் தனியாக உட்காந்து சிரிச்சிட்ருப்போம் ரெண்டு பேரும். லட்சங்கள் சேர்ந்தா கோடி, இதுதான்டா நட்சத்திர ஜோடி. அண்ட் இந்த திரைப்படம் மானம் கொட்டிடும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் ராதிகாமம் இருக்காங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் கலாட்டாவாக நடந்திருக்கும், ஏதாவது கலாட்டாவது விஷயங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கிறதா? எனக்கு நான் இருக்கிற எல்லாம் கலாட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ மேம் நீங்கள் தான் சொல்லணும். சிங்கமா பாக்குறீங்க ஒரு கலகலப்பாக ஒரு 3 மணி நேரம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு திறமை எங்களுக்கு இருக்கும். நிறைய இன்சிடென்ட் சொல்லி அதை சொல்லி மிமிக் பண்ணி பேசி நடித்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க, ஹிலேரியஸாக இருக்கும். வயிறு குலுங்க சிரித்தார்கள், வயிறு வலிக்க சிரித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பத்தி எவ்வளவு விஷயம் சொல்லிருக்காங்க, இவங்களால பண்ண முடியாது. சோ ஐ அம் சேயிங் ஷீ கீப்ஸ். அதனால நான் சொல்றேன், ஏன் எல்லாரும் என்னை பத்தி பயப்படுறாங்க, நான் ஜாலியா இருப்பேன். எனக்கு அந்த சலசமே வந்து ரொம்ப கோபக்காரன் நினைக்கிறது கூட, போத் ஆஃப் அஸ் ஐ டோன்ட் நோ தட் இமேஜ் ஆஃப் பஸ் ஒரு லுக்கை பார்த்து இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது வந்து உடைக்கணும்னு நினச்சா கிட்ட வந்து பழகினாதானே தெரியும். ஸோ அந்த பழக்கம் வந்து அதிகமாக இல்லாதனால சில பேர் எங்களோட கலந்து பேசாதனால இருக்கலாம். பட் அதர்வைஸ் வி ஆர் அ ஹாப்பி ஃபன் லவ்விங் லாஃபிங் கப்புள் தான் சொல்லணும். சிரிச்சிட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம், எவ்ரி திங் இஸ் ஃபன் எங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ உட்காந்துருந்தா கூட எங்கள் டாக்டர் வந்து வீட்டில் ரேயன் பண்ணி திடீர்னு தலையை கழிச்சு விட்டு இதெல்லாம் பண்ணுவோம், நிறைய வேலை நடக்கும். இதில் இவங்களை போய் கேட்பாங்க, இவங்க அதுக்கு மேலே உனக்கு நல்லா கழிச்சு விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னுலாம் கேட்பாங்க. வி ஜஸ்ட் ஹேவ் ஃபன் ஆஸ் அ நார்மல் ஃபேமிலி. இல்லை எனக்கு என்ன பர்சனலாக அதிகம் அமௌண்ட்டு பிடிக்குன்னா கேப்டன் மாதிரி மிமிக்ரிலாம் பண்ணுவாங்க, அது வந்து எனக்கு எல்லாரும் மாதிரி பண்ணுவாங்க. ரஜினி மாதிரி நடிக்க சொல்லிடுவாங்க, கமல் மாதிரி பேசுவோம்னா பேசிடுவாங்க, எல்லாம் அப்படி போட்டு எல்லாம் நாகேஸ்வர ராவ் ரேஞ்சு போயிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் நீங்கள் பேச முடியும், என் டி ராமராவ் மாதிரி போயிடுவாங்க. ரசிகர்களின் ஒரு கோரிக்கையாக ஏற்றுக்கோங்களே, இதை எப்படி சூசனை பொப்புளி புளி பொப்புளி புளி அடிச்சு விடுவாங்க. தெலுங்கு தெலுங்கு ரேஞ்சில் விடும் பொப்புளி புளி என்டார் உண்டாங்க. மேம் அதர் சைட் ஆஃப் ராதிகா மேம் பார்க்கணும் மேம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேம் வி ஆர் வெயிட்டிங். இந்த கேமரா எப்படி வாங்க இப்போ? அதர் சைட் ஆஃப் ஐயோ ஐயோ சாரி சாரி, இந்த சைடு வந்து ஒரு சஜஷன் ஷாட் வைக்க சொல்லி நினைச்சேன். முடியல இல்ல, சஜஷன் ஷாட் வைக்க சொல்லி நினைச்சேன். ஸ்டாண்ட் அப் காமெடி அவங்க பண்ணுவாங்களா இல்ல நீங்க பண்ணுவீங்களா? அண்ட் சார் வரலட்சுமி மேம் பத்தி பேசாம இருக்கவே முடியாது, அது வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருக்க நல்லா பேசாம இருக்க முடியாது, நல்லா பேசாம. இல்ல நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாப் சாங் பாடுறவங்கள விட அதை விட நம்ம வந்து புரிஞ்சிடலாம், ஆனா இவங்க பேசும்போது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா புரியாது. நாங்க எல்லாரும் அப்படியே உட்காந்து பாத்துட்டு இருப்போம், வேற என்ன புரியற மாதிரி பேசுறேன் டாடி, உங்கள்கிட்ட இருந்தால் அந்த பழக்கம் எனக்கு வந்துச்சு, நான் அப்படி பேசுறதே கிடையாது. ஆக்சுவலாக தட்ஸ் ட்ரூத், இவர் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவோம். நாங்கள் இவருக்கு பேர் வச்சதே மிஷின் கன் தான் வீட்டில். ஓ எத்தனை பேர் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் மிஷின் கன்னு நிறைய? ஹேண்ட்ஸம் வந்து அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹேண்ட்ஸம் இல்லையா? ஒன்றே போதும் இப்ப அவர் ரொம்ப ஸ்லோ, இப்ப அவ்வளவு ஃபாஸ்டா பேசுறது இல்ல. அங்கிருந்தா வருக்கு வந்து ஒரு 10x2 அங்க போயிடுச்சு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல வந்து தாயின் சிறந்த ஒரு கோயில் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் சித்தியை சிறந்தது ஒரு கோவில் இல்லைன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் சித்தி 2 எப்போ வருது? சூன் சூன், விரைவில். கமிங் சூன். ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? எப்படி போயிட்டு இருக்கு?
ஸோ மேம் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிட்டு போங்க மேம், ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் என்ன நாங்கள் எதிர்பார்க்கலாம், சிட்டி தூள் நீங்கள் எப்படி வர போறீங்க, அதோட கண்டினியூட்டியா என்ன இப்படி எப்படி? இதில் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் தவிர இது இன்னொரு சித்தியின் கதை. அதாவது அந்த பொங்கல் கொண்டாட்டம் இன்னும் முடியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே வந்து பயங்கரமாக நம்ம வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு சின்ன டவுட் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கோவமாக இருக்கும்போதோ இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது சார் ஐஸ் வச்சிருக்காரா நிறைய? கோபப்பட்டாது சடனா எனக்கு ஃபோன் பண்ணி வெளியூர்ல இருப்பாரு, உனக்கு ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் இந்த கதவு கொஞ்சம் திறக்கிறாங்க, ஏதோ ஒன்று யாரோ உனக்கு ஏதோ அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சு நிற்பார். அப்புறம் திடீர்னு எனக்கு சொல்லாமல் ஏதாவது பண்ணுவார். அப்புறம் கிஃப்ட்டு பண்ணுறதுல மன்னன் அவர். மன்னன் எனக்கு நீங்கள் வந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கீங்களா, ஒரு சிங்கம் அப்புறம் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் எல்லா சிங்கம் ஆல் மிக்ஸ்டு சிங்கம் எல்லா. இப்போ ஹரி சார் வந்து கோச்சுக்கு போகிறார், நீங்கள் பாட்டு சிங்கம் சிங்கம் சிங்கம்னு எத்தனாவது சிங்கம் தெரியாமல் அவர் எத்தனாவது சிங்கம் டைட்டில் வைக்கிறதே தெரியாமல் டென்ஷன் ஆகிப்போறாரு. சிங்கம் சிங்கம்னு அவர் ஒன்று இன்னும் இவங்க சிங்கம்னு டைட்டில் வச்சு படம் எடுத்துருவாங்கிற ஃபியர் ஹரிக்கு வந்துருக்கோம் நேரம். அவ்வளோ சிங்கம் சொல்லிட்டீங்க. நான் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னால் டிசிப்ளின் அவங்களும் அவங்களும் டிசிப்ளின் நேச்சர் பொய் சொல்கிறது மட்டும் அவங்க பிடிக்காது இன் எனி ஃபார்ம். அந்த நான் சொன்ன அந்த கோபத்தை அடக்க தெரியாது. நான் வந்து ஐ வில் பி வெரி காம், ஐ வெரி டாலரண்ட் பர்சன் பேசிக்கலி. அந்த டாலரன்ஸ் லெவல் ரொம்ப இருக்கும் எனக்கு, அதனால் ஐ நார்மலி டோன்ட் ரியாக்ட். ரியாக்ட் பண்ணதுனால எனக்கு கோபம் வரலன்னு. நான் என்கிட்ட பிடிச்ச விஷயம் கேட்குறேங்கம்மா. அதான் சொல்கிறேம்மா, அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ ஐம் கம்பேர்மா, ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது ஒரு கோடு இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதன் பிறகு இந்த கோடு பெரிதாக இருப்பதை சொல்லி சுட்டிக்காட்டுவதற்கு இந்த கோடு அவசியமாக இருப்பதை நான் உணர வைத்துக் கொண்டிருக்கேன். உண்மை. நன்றி ஐயா. நினச்சிக்காதீங்க, ஒரு இடத்துல ஒரு நாள் வந்து நைட்டு வந்து நாங்கள் வந்து வெளியூர் போயிட்டு வரும்போது கார் வந்து ஒருத்தன் குடுக்க வந்துட்டு அவன் நல்லா ஒரு 440 கரண்ட்ல இருக்காம பாவம் எக்ஸஸ் ஆகி போச்சு கரண்ட். அவனுக்கு குறுக்க வந்து வண்டியில் அப்படின்றான் உடனே. நான் சரி அவனை பத்திரமா வந்து சைடில் தள்ளலாம், அவனை வந்து எதுவும் பண்ணிட போறான்னு சொல்லி இறங்குறதுக்குள்ள ஒரு பேஸ்பால் பேட் வச்சிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் அவங்க கூட இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க. எடுத்துகிட்டு இறங்கிட்டாங்க. சொன்னேன் நீ இதுக்குமா இறங்க, நீ உள்ளே போ உள்ளே போனி நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இல்லை இல்லை அவன் என்ன டேன்றானு சொல்லி இவங்க இறங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அசர் நினைத்தா எதுவும் பிரச்சனை வேணா பேஸ்பால் பேட்டு காத்துட்ருக்கு. நான் நைட்டு படுக்க போகும்போது அந்த அந்த பேட் அங்கே தான் இருக்குது. ஒருவேளை எதுவும் பிரச்சனை பண்ணால் தூங்கி போட்டுருவாங்கன்னு அதை நான் இது கேட்டனால இன்றைக்கி அதை நாளைக்கே போய் கேச்சு ஒழிச்சு வைக்கலாம்னு பார்க்குறேன். பெரிய தகராறு. ரஜினி சார் சொன்ன ராதிகா இறங்கிடுச்சு, அதனால நாங்கள் எஸ்கேப் ஆயிடுவோம். இன்னைக்கு வந்து தேவையா இருக்குல்ல அந்த போல்ட்னஸ், ஐ திங்க் ஷீஸ் கிவிங் தட் அவுட் டு பீப்புள். ஒரு தைரியமா இருக்கணும் எந்த ஒரு சிச்சுவேஷனும். நத்திங் இஸ் போல்டா இருந்தா எல்லாம் போய் வி கேன் ப்ரொடெக்ட் ஆசுன்றதுக்கு இவங்க ஒரு உதாரணம் தான்.
சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் உங்களோட கெரியர்ல, அது ரீசென்ட் டைம்ஸ்னா காஞ்சனா படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரீசெண்டா கூட காஞ்சனா படம் பார்க்கும்போது, எப்பயுமே அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தை பார்த்து முடிச்சு, ஏ ஆமா இல்ல இது சரத்குமார் சார் நடிச்சது, ஓ இது சரத்குமார் சார்ல, ஒவ்வொரு வாட்டியும் மறந்து மறந்து அந்த படம் முடியும் போது ஞாபகம் வரும். பிகாஸ் நாங்க வந்து உங்களாவே அதை பார்க்கல, அதை வந்து நாங்க காஞ்சனாவே தான் பார்த்தோம். அந்த மாதிரி வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து அந்த ரோல் வந்து நீங்க பண்ணிருப்பீங்க. சோ அந்த படத்துல அந்த அந்த ஸ்டோரி கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பண்ணணும்னு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்க. காஞ்சனா பண்ணும்போது லாரன்ஸ் கேமன் அந்த கதையை வந்து சொல்லும் போது நான் சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நான் வந்து வந்து வரும்போது சிரிச்சுட்டான அந்த படம் ஃபிளாப் அப்படின்னு. ஆனால் சிரிக்க மாட்டாங்கண்ணே, கண்டிப்பாக நல்லாயிருக்குண்ணே. நான் சொன்னேன் என்னுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹியூஜ், அவ்வளோ ஹியூஜாக நான் வந்து ஒரு திருநங்கையாக நடிக்கணும் அப்படின்போது எக்ஸப்ட் பண்ணாட்டி படம் வந்து சரியாக இருக்காது லாரன்ஸ் அப்படின்னு சொன்னேன், இல்லைண்ணே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அண்ட் இட் டர்ன்ட் அவுட் டு பி குட். அண்ட் அதில் ஒரு மெசேஜ் இருந்துச்சு, அதுலேயும் அந்த மெசேஜ் இருந்தது. அது முதல்ல நடித்த சீன் கேட்டிங்கன்னா, அந்த கல்லூரியில் வந்து நான் பேசுகிறேன் இல்லையா, அதை பார்க்கும்போது மோர் தென் 300-400 ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருந்தாங்க இல்லையா. அப்போ நான் பேசும்போது அவங்க உண்மையிலே அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஐ நியூ தட் திஸ் மூவி இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். அது வந்து இவங்க கூட சொன்னாங்க, அந்த படம் பார்த்துட்டு ரெண்டு பேர் பாராட்டு, ரெண்டு பேரும் சொல்லணும் பண்ணுறாருன்னு கூட எனக்கு தெரியாது. இவங்க வந்து லாஸ்ட்டில் அந்த முடி எப்படிலாம் எடுத்தீங்களே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க சொன்னாங்க. ரெண்டாவது ரஜினி சார் சொன்னாங்க எனக்கு, ரஜினி சார் ஆல்சோ அந்த லண்டனில் கோச்சியான ஷூட்டிங் போகும்போது உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சரத் நான் வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன், அந்த படம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் என்ட்ரு ஆன பிறகு பார்த்தோன்னா அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டேன் நான், அதுலேருந்து மூவி வாஸ் மூவிங் அப்படின்னாங்க. ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த காஞ்சனா சரத்குமாரை பார்க்கல, காஞ்சனாவாக ஒர்க் அவுட் ஆனால் தான் அந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து வரணும். அதே மாதிரி வானம் கோட்டத்திலும் கேட்டட்டும்ல, என் பேர் போஸ்காலே. ஸோ போஸ்காலே வந்து நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். காஞ்சனா அவர் நடிக்கும் போதே எனக்கு இந்த படம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும் போதே என்னை கூட்டிகிட்டு பண்ணாருவா, ஒரு படம் பார்க்க போகிறேன் நான் நடித்த படம், சரி போனேன், ஷாக் ஆகிட்டேன், நீங்களே இந்த கரெக்டர் பண்ணிருக்கீங்க. பட் ஐ லவ் தி மூவி, ஐ லவ்ட் இட், ஐ தாட் ஹி வாஸ் பிரில்லியன்ட் இன் தி ஃபிலிம். எஸ் சார், அதான் எங்களுடைய ரிக்வஸ்ட். நீங்க வந்து நிறைய படங்கள் பண்ணணும், டிஃபரெண்டா பண்ணிட்டே இருக்கணும், நாங்க வந்து ரசிச்சிட்டே இருக்கணும், இதான் எங்களுடைய ஆசை. கரெக்ட் கரெக்ட். அண்ட் இப்போ நாங்க பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கெமிஸ்ட்ரி இல்லை, இது வந்து ஒரு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவங்க ஹிஸ்டரி ஆகிடாதீங்க. ஐயோ கிடையவே கிடையாது. சரித்திர படைங்க என்று சொல்லுங்க, this is not history. எங்களுக்கு history is something which is already written and yes. people read. சார் நீங்க வந்து லிவிங் ஹிஸ்டரி, சார் சரித்திரத்தை உருவாக்குகின்ற நபர்களாக இருங்கள் சொல்லுங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு தான். சோ இந்த நேரத்துல ஒரு சிறிய சம்பவத்தை நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மேம், கடைசியா எப்போ சார் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணாங்க? I love you எப்பவுமே சொல்வார். எப்போதுமே யார் உனக்கு எப்போ சொன்னேன்னு கேக்குறாங்க. எனக்கா? வார்த்தையை தங்களிடம் சரத்குமார் சார் எப்போது கடைசியாக கூறினார்கள்? அன்புடன், காதலுடன் சொல்லிட்டு இருக்குமா? சீரியஸ்லி? பியூட்டி and ஏன் மாமா இப்படி இப்படி தட்டி சொல்றீங்க? நாய் குட்டி தட்டி சொன்னா திரும்ப பண்ற மாதிரி பாத்தீங்களா? வாவ், சம்மயா இருக்கு. எங்க ஷோக்கு காமெடி ஆக்டர்ஸ்லாம் வரும்போது கூட நாங்க இவ்ளோ சிரிச்சதே இல்ல சார். அதுவும் மேம் வந்து ஒரு சீரியஸான பர்சன் நினைச்சிட்டு இருந்தோம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்ளோ காமெடி. யாரு சொன்னாங்க? அதான் மேம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், விழுந்து விழுந்து சிரிச்சு எங்களுக்கு வயிறே புண்ணாயிடுச்சு. விழுந்து சிரிச்சா வயிறு எப்படிங்க புண்ணாவும்? நான் இந்த நிகழ்ச்சி விட்டு நான் வெளியில போறேன். விழுந்தா மண்டையில் அடி போடும், மூக்கு அடி போடும், இப்படிதான் இருக்கீங்க, இப்படிதான் விழுணும். ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா, உங்களுக்கு சொன்னேன். கரெக்டுங்களா? இது பார்த்துட்டு இது வந்து மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி இல்லையா? இதை வந்து இப்போ உலகம் முழுசாக எல்லாம் பார்க்குறாங்க, அதுவும் சன் டிவி பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கருத்தை சொல்லும் போது யார் உங்களை நாளைக்கு கேட்டு அது எப்படி நீ உட்கார்ந்துருக்கும் போது, நாட்டாமை அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது நாங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கும் போது வயிறில் அடிபட்டு விட்டது என்று சொல்லிட்டால் எப்படி சரியா இருக்கும்? நாட்டாமையா, எங்களுக்கு தெரியாம நாங்க ஏதாச்சும் பேசியிருப்போம். எங்களுக்கு நாட்டாமையா வயதமை இறுதியாக தருமை மாதிரி பேசுறீங்க. தமிழ் பிரதிலாம் குறைத்துக் கொண்டு பரிசு தொகை கொடுத்து விட்டு இருக்கும். அது அந்த பர்த்டே மோதிரம்.
ராதிகா மேம், சரத்குமார் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் கேட்கும்போது வா அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்க வீட்டில் பசங்க என்ன சொன்னாங்க, எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஆல் வெரி வெரி ஹாப்பி, எக்ஸைட்டட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் தி மூவி. வெரி எக்ஸைட்டட் எல்லாருமே, தி ஆர் வெரி வெரி ஹாப்பி, தி திங்க் இட்ஸ் சோ கூல். அவங்க பாஷையில் சொல்லணும், சூப்பர் சூப்பர் சார். அண்ட் சரத்குமார் சார், நீங்கள் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜ்லேயும் ரொம்ப ப்ராமிசிங்கான ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, லைக் பழசி ராஜா, பரதனம், நான் அந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ண மாதிரி. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா பேசிக்காக வந்து நான் தான் சொன்ன இல்லையா, கொஞ்சம் விலகி இருக்கிற சூழலில் வந்து அரசியல்ன்ற ஒரு இதுக்கு மூவ் ஆன பிறகு கொஞ்சம் டோட்டலாகவே குறைச்சிட்டேன், படம் நடிக்கிறது குறைச்சிட்டேன். ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோல் வெதர் சரத்குமார் நடித்தாதான் நல்லா இருக்குமா அப்படின்னு இருந்தால் அந்த படத்தை நான் பண்ணலான்னு முடிவு பண்ணது இந்த பரதன நேனும். அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கொட்டால் சிவர் சார் சொல்லும் போது, டைரக்டர் சொல்லும் போது, ஐ ஃபெல்ட் ஓகே தட் இல் கீவ் அ எலிவேஷன். ஒரு அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் போய் உட்கார்ந்து இருந்தவர் யாராக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அது ஒரு எலிவேஷனாக நான் பார்த்தேன், அதை நல்லா பண்ணேன். அதே மாதிரி பயிற்சிராஜா வந்து எடிச்சன குங்கன் கேரக்டர் வாஸ் ஆல்மோஸ்ட் டெய்லர் மேட் மாதிரி. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிட்டே இருக்கணும் சார். இதுதான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆ, நான் தினமும் சார் ஏன் நடிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு, நான் இது என்னுடைய என்னுடைய ஆர்குமெண்ட் இஸ் தட் பண்ணுங்க, நல்ல கேரக்டர்ஸ், நல்ல படங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஆ பாரு, பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கதை கேட்டோன்னா இல்லை இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னது வந்து வானம் கொட்டட்டும். சூப்பர் சார், நீங்க எவ்வளவு வேலைகள் பண்ணாலும் சரி சினிமாவில் வந்து நாங்கள் வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தொடர்ந்து நடிக்கிறேன், நடிச்சுட்டு இருப்பேன். நான் சொல்றேன், ரசிகர்கள் நான் சொல்றேன், நீ ரசிகை தானே, என்னோட ரசிகை தானே, நான் ஒரு ரசிகன், நீ என்னோட ரசிகை. சித்தி டூ பத்தி சொல்லுங்க மேம். இவ்வளோ ஹார்ட், நான் இவ்வளோ வருஷம் நிறைய சீரியல்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன், அஃப்கோர்ஸ் சித்தியிலேருந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன், பட் இதில் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணது வந்து இந்த சித்தி டூவில் தான். நிறையா ரொம்ப 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 ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணோம், பிகாஸ் சித்திங்கிறது அந்த வேர்ட் ஐகானிக்காக மாற்றிட்டோம். ஸோ அதை கீப் அப் பண்ணுறதுக்காக இது ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு எல்லாருமா சேர்ந்து, டைரக்டர் சுந்தர் கே விஜயனாக இருக்கட்டும், இல்லாட்டி ரைட்டர் சைக்கிளாராக இருக்கட்டும், எல்லாருமே ஒர்க் பண்ணி டீமாக ஒர்க் பண்ணி இது பிரமாதமாக அப்படி போயிட்டுருக்கோம். வானம் கொட்டட்டும், இந்த திரைப்படத்துக்கு வெற்றி கொட்டட்டும் அப்படின்ட்டு எங்கள் சார்பாரோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ சூப்பராக ஆக்கினதுக்காக தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நன்றி, தேங்க்யூ.